எம்ஜிஆர் எப்படி சினிமா துறைக்குள் நுழைந்தார் தெரியுமா? சலவைக்காரனின் மகனாக பிறந்த மதுரை ராமச்சந்திரன் சிறுவயதிலிருந்தே கலை மற்றும் நடிப்பில் ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் நாடகங்களில் நடித்தபோது அவரது திறமையை கண்ட நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவரை சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். எஸ்எஸ் ராஜேந்திரனின் உதவியுடன் எம்ஜிஆர் சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார். அவரது முதல் படம் சதி லீலாவதி. அதன் பிறகு பல படங்களில் துணை நடிகராக நடித்தார். அவரது கடின உழைப்பு திறமை காரணமாக படிப்படியாக முக்கிய கதாபாத்திரங்களை பெற தொடங்கினார். தொடர்ச்சியாக எம்ஜிஆரின் திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றதால் அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார். அரசியலில் நுழைந்த பிறகும் எம்ஜிஆர் சினிமாவை முழுமையாக விட்டுவிடவில்லை. அவர் தயாரித்த பல படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன. அவர் நடித்த கடைசி படம் முதல்வரும் குடிமகனும்.